ஹை வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸோட டாபிக் நியூஸ் நம்பர் ஒன், யூஎஸ் ஓபன் டோர்னமெண்ட்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகப்பட்டார் உலகத்தின் நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர் நவாக் ஜோகோவிக். நியூஸ் நம்பர் டூ, இந்தியாவுக்கு உதவி செஞ்ச ரஷ்யா. நியூஸ் நம்பர் த்ரீ, இந்தியாவோட பொருளாதாரத்தை பத்தி முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களுடைய கருத்து. நியூஸ் நம்பர் ஃபோர், 300 பேர் ஹாங்காங்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க. நியூஸ் நம்பர் ஒன், நவாக் ஜோகோவிக் செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இவர் உலகத்துடைய நம்பர் ஒன் டென்னிஸ் பால் பிளேயர், 17 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற யூஎஸ் ஓபன் டோர்னமெண்ட்ல சிறப்பாக ஆடிட்டு வந்து ஜோகோவிக் 18th கிராண்ட்ஸ்லாம் டைட்டில ஜெயிக்க போறாருன்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஆர்வத்தோடு காத்துனிருந்தாங்க. சமீபத்தில் ஸ்பானிஷ் ஓப்பனண்டோட 4th ரவுண்ட் மேட்ச்ல ஆடிட்டு இருந்த ஜோகோவிக் ஏதோ ஒரு நினைப்பில் தெரியாம டென்னிஸ் பால ஒரு லைன் ஜட்ஜோடைய தொண்டையில அடிச்சிட்டாரு. அந்த லைன் ஜட்ஜ் ஒரு பெண். இதனுடைய விளைவா யூஎஸ் ஓபன் டோர்னமெண்ட்ல இருந்து நவாக் ஜோகோவிக் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாரு. அடிப்பட்ட லைன் ஜட்ஜுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்கிறாங்கன்னு தகவல்கள் வந்திருக்கு. தோல்வி அடையாமலே நவாக் ஜோகோவிக் வெளியேறினதால ரசிகர்கள் கவலை அடிச்சிட்டாங்க. நியூஸ் நம்பர் டூ, உலக அளவுல கொரோனா வைரஸ் பாதிப்பு பட்டியல அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா 2nd இடத்துல இந்தியா வந்துடுச்சு. நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் அதிகமாக வேக்சினோட தேவையும் அதிகமாவே இருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவுடைய நட்பு நாடான ரஷ்யா அவங்களுடைய கொரோனா வைரஸ் வேக்சின் ஸ்பூட்னிக் வி உடைய விவரங்களை இந்தியாவோட பகிர்ந்திருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நோவா வேக்சின், சினோவேக்ஸ், பாரத் பயோடெக்னு உலகத்தை சுத்தி பல நிறுவனங்கள் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்த தடுப்பூசி சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்பூட்னிக் வி இந்த வேக்சினோட பரிசோதனையில தெரிய வந்த விவரம் என்னன்னா, மனுஷங்களுடைய உடம்புல வலிமையான எதிர்ப்பு சக்தியை இந்த வேக்சின் உருவாக்குது. ரஷ்யா ஸ்பூட்னிக் வி வேக்சினை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களுக்கு செலுத்திட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் உலக அளவுல இந்த ஸ்பூட்னிக் வி வேக்சினை விற்பனை பண்ண போறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸ்பூட்னிக் வி இதுதான் உலகத்துடைய முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசி. நியூஸ் நம்பர் த்ரீ, ரகுராம் ராஜன் இந்தியன் ரிசர்வ் பேங்க் உடைய முன்னாள் கவர்னர், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்தி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கொரோனா வைரஸால உலகத்துடைய பொருளாதாரம் சரிவதை சந்திச்சிருக்கு. இத்தாலி 12.4 சரிவையும் அமெரிக்கா 9.5 சரிவையும் சந்திச்சிருக்கிறத சுத்தி கட்டின ரகுராம் ராஜன், இந்தியாவுடைய பொருளாதாரம் 23.9 சரிவை சந்திச்சிருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா கண்டிப்பா பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். பொருளாதார சரிவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஏற்றுமதி அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு ரகுராம் ராஜன். நியூஸ் நம்பர் போர், ஹாங்காங்ல 270 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க ஹாங்காங் போலீஸ். அவங்க நாட்டில் நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமா தள்ளி வச்சுட்டாங்க. இதனால கடுப்பான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தை கட்டுப்படுத்தவும் கொரோனா வைரஸ் நிலவும் இந்த நேரத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாததாலையும் போலீஸ் தாக்குன சந்தேகத்தையும் மொத்தமா 270 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அவங்கள 169 பேர் ஆண்கள், 101 பேர் பெண்கள். ஓகே வியூவர்ஸ், தினமும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.